தசரா மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆஷ்லி யூனிசெக்ஸ் சலூன் அண்ட் ஸ்பா வழங்கும் அதிரடி ஆஃபர். கெரட்டின் எனி லென்த் 4999 ஓன்லி, டைட்டனிங் அண்ட் ஸ்மூத்னிங் எனி லென்த் 3999 ஓன்லி. ரெண்டு மசாஜ் சர்வீஸ்க்கு பே பண்ணா ஒரு மசாஜ் சர்வீஸ் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. உங்க ஸ்லாட் புக் பண்ண இன்றே முந்துங்கள். என் மேல நம்பிக்கை வச்சு ஜெய்பீம் பிறகு கண்டென்ட் ரிலேட்டடா ஒரு படம் பண்ணனும். அப்புறம் ஜெயிலர் ஹிட்டுக்கு பிறகு, ஒரு மேசிவான ஹிட்டுக்கு பிறகு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் அவருக்கு இருந்தது அப்படிங்கிறது தான் அவர் சூப்பர் ஸ்டாராக வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்னேன் சார், இந்த ஹிட் எனக்கு ப்ரெஷர் தரக்கூடாது சார், நான் என் கதையே பண்ணணும்னு விருப்பப்படுறேன். எல்லாருமே சுருக்கமாக அழகாக பேசி முடிச்சிட்டாங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி அறிவித்தல் அவ்வளோதான் இந்த சந்திப்புக்கான முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு நம்பிக்கையிலிருந்து தான் இது தொடங்குது, நன்றியில் தான் இது முடியணும். ஸோ என் மேலே நம்பிக்கை வச்சு ஜெய்பீம் பிறகு கண்டென்ட் ரிலேட்டடாக ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடவும் ஈடுபாட்டோடவும் என்னை இந்த படத்துக்கு முதல்ல இது பண்ண சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு நன்றி சொல்லி நான் இங்கே தொடங்க விரும்புகிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த ஜேர்னி இல்லை, இவ்வளோ பேர் சாத்தியம் இல்லை எனக்கு. ஸோ அந்த அப்புறம் ஜெயிலர் ஹிட்டுக்கு பிறகு, மேசிவான ஹிட்டுக்கு பிறகு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் அவருக்கு இருந்தது அப்படிங்கிறது தான் அவர் சூப்பர் ஸ்டாராக வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்னேன் சார், இந்த ஹிட்டு எனக்கு ப்ரெஷர் தரக்கூடாது சார், நான் என் கதையே பண்ணணும்னு விருப்பப்படுறேன். அந்த ஸ்பேஸ் நான் அதுக்கு நான் அவங்ககிட்ட போயிடலாம், நான் அவங்ககிட்ட வந்தது நீங்கள் இதை பண்ணணுன்றதுக்காக தான் அப்படிங்கிற இடத்துலருந்து ஆரம்பித்து இந்த படம் முடிகிற வரைக்கும் இந்த ஃபுல் சப்போர்ட் கொடுத்து சிறப்பாக இது பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களும் எல்லாருமே கதையை நம்பி வந்தாங்க. மொத்த பேரும் இந்தியாவினுடைய மரியாதைக்குரிய பெருமைக்குரிய அமிதாப் பச்சன் சார், ஃபாத் வாசன், ராணா, மஞ்சு மேம், ரித்திகா, துஷாரா, இதில் நடித்த ஒவ்வொருத்தருமே வந்து இந்த கதையை நம்பி உள்ளே வந்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு எல்லாருமே டீமாக சேர்ந்து நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணோம். ஸோ இந்த இதுக்கு இப்படியான ஒரு படத்தை நம்பி இவ்வளோ பணம் போட்டு தயாரிக்கிறதுக்கு முன் வந்து முழு சுதந்திரம் கொடுத்து ஒரு படைப்பு சுதந்திரத்தோடு ஒரு படம் வெளியில் வர்றதுன்றது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கான படைப்பு சுதந்திரம் இந்த படத்தில் எங்கேயுமே கேள்விக்குள்ளாக்கல, அதனால் நான் நினச்ச ஒரு படத்தை இதனுடைய நிறை குறைகள் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு அதனால தான். ஸோ எந்த இடத்துலையும் எனக்கு இதில் நான் இது முழுக்க முழுக்க நான் முடிவு செய்து இது வேணும் இது வேண்டான்ற எல்லா காலும் எடுக்கிற முழு படைப்பு சுதந்திரத்தை கொடுத்த தயாரிப்பு நிறுவனம், தயாரிப்பாளர் சுபாஷ்கரன், தமிழ்குமரன், அப்புறம் இது தமிழ்நாடு முழுக்க எல்லா தியேட்டர்லையும் இன்னைக்கு வரைக்கும் வெற்றிகரமாக மழையெல்லாம் வந்து நடுவில் குறுக்கீடு செஞ்சாலும் கூட இன்னைக்கு திருப்ப ஒரு பெரிய ரசிகர்களோடு வந்து போகிறதுக்கு காரணமாக இருக்கிற ரெட் ஜெயிண்ட், உதயநிதி சார், செண்பகமூர்த்தி, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து நான் இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது உண்மையாகவே குடும்பங்கள் கொண்டாடும் படமாக மாறி இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வழக்கமாக அந்த பேரை கேட்டாலே ஒரு பயம் வரும், பட் நேற்றுலாம் தேட்டர் விசிட் போனோம், உண்மையிலே ரொம்ப குடும்பமாக குழந்தைகளோடு வந்து படத்தை பார்க்குறாங்க. அது நான் எதிர்பார்க்காத ஒன்று இந்த இதில். ஸோ ஒரு ஸ்டார் ஃபேன்ஸ் இதை தாண்டி மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறதுல மீடியாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அங்கேருந்து தான் வரேன், அதனுடைய பலம் என்னன்னு எனக்கு தெரியும். அது ஒரு யானை பலம் உடையது அப்படிங்கிறத நான் ரொம்ப பக்கத்துல இருந்து அதில் ஒருத்தனா இருந்து பார்த்துருக்கேன். இப்பயுமே கூட அந்த குணம் என்கிட்ட உயிர்ப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வேட்டையின் மாதிரியான படங்கள் பண்ண முடியுது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம எழுதுற நாலு விஷயங்கள்ல ரெண்டு விஷயமாவது சரியா மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயன்படணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவும் இருக்கும். இந்த எண்ணம் பத்திரிகையாளராக இருந்த காலத்துல இருந்து என்கிட்ட இருக்கு. சினிமாவுக்கு வந்த பிறகும் அதை விடக்கூடாது அப்படின்னு நான் உறுதியா இருக்கேன். அதுக்கு நீங்க எல்லாரும் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய வெற்றி படமாக, ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்த பத்திரிகையாளர் உங்கள் அனைவருக்கும் நண்பர்களாக, அங்கிருந்து வந்த ஒருத்தனாக என் இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பாருங்க, நன்றி மரத்தில் அணி மறந்துட்டேன். ஸோ இந்த படத்தை ஒரு பாட்டு வழியாக எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்தாரு. படத்தினுடைய இதில் அவருக்கு ரொம்ப புது ஜானராக இருந்தாலும் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பண்ணி கொடுத்தாரு. அனிருத் அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ.